முரசொலியில் என்னை பற்றி எழுதுனதுக்கு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அவர்களுக்கு நான் எங்களுடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக தலைவர் கருணாநிதி முதலமைச்சராக ஆயிருக்க முடியாது. இன்னைக்கு இல்லைன்னா கருணாநிதி இன்னைக்கு திமுக தலைவர் கருணாநிதி யாருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் சம்மந்தமில்லாத திரும்ப சசிகலாவை போய் அதை கட்டுரையில் வலிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இன்றைக்கி ஏதோ ஒரு ரெண்டு மூணு படத்தில் வசனம் எழுதிட்டீங்க, அதுக்கு பின்னாடி எத்தனை வந்தது? இப்போ பல படங்கள் வந்தது. குலே பகவாலியார் திரு கருணாநிதியால் ஓடிச்சா, இல்லை நாடோடி மன்னையார் திரு கருணாநிதியால் ஓடிச்சா, இல்லை தாய்க்கு பித்தார யார் திரு கருணாநிதியால் ஓடிச்சா, இல்லை மர்மயோகி யார் திரு கருணாநிதியால் ஓடிச்சா? இன்றைக்கி எத்தனை படங்கள் வந்து புரட்சித் தலைவர் வந்து பண்ணார்? ஏன் நான் ஒரே கேள்வி கேட்குறேன், அவ்வளோ பெரிய அளவுக்கு பெரிய வசனக்கர்த்தா எங்கள் வசனத்தால் போச்சு இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருந்த படங்களில் திரு கருணாநிதியுடைய வசனம் இடம் பெற்றதா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். எப்படியாவது அண்ணா திமுக ஓட்டு வாங்கலாம், நீ எப்படி தான் நடித்தாலும் சரி அண்ணா திமுக ஓட்டு சரி, எந்த காலத்துலேயும் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதே போல் ரெட்டலை அந்த கை என்றைக்கு அம்மா போட்ட அந்த அம்மா அப்படின்ற அந்த மந்திரத்தை தாங்கின கை வந்து என்றைக்குமே மாறவே மாறாது. இன்றைக்கி சும்மா காதில் பூ சுத்த வேணாம், வரலாறு சொல்கிறதுக்கு ஜெயக்குமார் இருக்கிறான். ஓகே, முதலமைச்சர் திரு கருணாநிதி திரு எம்ஜிஆரோட அந்த நட்பு குறித்து திரு ஜெயக்குமாருக்கு அந்த வரலாறு தெரியாது. அவங்க வந்து பாலும் தண்ணியும் மாதிரி, அவங்களை ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாது. திரு கருணாநிதியோட கைவண்ணத்தில் திரைக்கதை வசனத்தில் பல படங்களில் நடிச்சு தான் ஒரு பிரபலமானார்னு சொல்லிட்டு நேற்று திமுகவோட அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி அறிக்கை கொடுத்துருக்காரு. சார், இன்னைக்கு முரசொலியில் உங்களை பற்றி ஒரு ஒரு பக்கத்தையும் கட்டுரை எழுதுகிறாங்க. பரவாயில்ல, முரசொலியில் என்னை பற்றி எழுதுனதுக்கு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அவர்களுக்கு ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முரசொலியில் வந்து அப்போ சதா எண்ணாபகமாகவும் இருக்காங்க இல்லையா டிஎம்கே, அதுவரையில் பரவாயில்ல. அவர்களுக்கு என்னோட வாழ்த்து தெரிஞ்சு ஒரு விஷயம், இன்றைக்கி திமுகவை பொறுத்தவரையில் நாடோடி மன்னன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1958 வந்த படம். அந்த 58 வந்த படம் வந்து அதை எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னு வரும் அந்த கொடியெல்லாம், அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் சரி அதே போன்று காட்சிகள்லேயும் சரி வசனங்கள்லேயும் சரி அதே போன்று ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையை கொண்டு வந்து திமுகவை பட்டி தொட்டியெல்லாம் அறிய செய்த ஒரே தலைவர் இதே இதுவும் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். இது உலகறிந்த உண்மை, ஊரறிந்த உண்மை, உள்ளங்க நெல்லிக்கணி போல் எல்லாம் தெரியும். நான் எங்களுடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக தலைவர் கருணாநிதி முதலமைச்சராக ஆயிருக்க முடியாது. இன்றைக்கி அன்றைக்கி முதலமைச்சராக அன்றைக்கி வந்து திரு கருணாநிதியை கொண்டு வந்தது, அன்றைக்கி வந்து அன்றைக்கி நாவலராக திரு கருணாநிதி தான் கொண்டு வரும்போது அன்னைக்கு வந்து திரு கருணாநிதி அன்றைக்கி வந்து முதலமைச்சராக கொண்டு வந்து தான் அன்றைக்கி வந்து புரட்சித் தலைவர் இல்லைன்னா கருணாநிதி இன்றைக்கி திமுக தலைவர் கருணாநிதி யாருக்குன்னு தெரியாது. இன்றைக்கி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் சம்மந்தமில்லாத திரும்ப சசிகலாவை போய் அதை கட்டுரையில் வலிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் கேட்ட கேள்வி என்ன, இன்றைக்கி ஏதோ ஒரு ரெண்டு மூணு படத்தில் வசனம் எழுதிட்டீங்க, அதுக்கு பின்னாடி எத்தனை வந்தது? இப்போ பல படங்கள் வந்தது. குலே பகவாலியார் திரு கருணாநிதியால் ஓடிச்சா, இல்லை நாடோடி மன்னையார் திரு கருணாநிதியால் ஓடிச்சா, இல்லை தாய்க்கு பித்தார யார் திரு கருணாநிதியால் ஓடிச்சா, இல்லை மர்மயோகி யார் திரு கருணாநிதியால் ஓடிச்சா? இன்றைக்கி எத்தனை படங்கள் வந்து புரட்சித் தலைவர் வந்து பண்ணார்? ஏன் நான் ஒரே கேள்வி கேட்குறேன், அவ்வளோ பெரிய அளவுக்கு பெரிய வசனக்கர்த்தா எங்கள் வசனத்தால் தான் போச்சு இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருந்த படங்களில் திரு கருணாநிதியுடைய வசனம் இடம் பெற்றதா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அவரே நீங்கள் வந்து உங்கள் படத்தில் ஏற்றுக்க முடியாமல் அந்த வசனம் ஏற்றுக்க முடியாமல்னா இது எப்படி இருக்குது? ஸோ எங்கள் தலைவரும் சரி அதே போல் வந்து அவர் நடிகர் திரு அண்ணன் சிவாஜியும் சொல்லியிருக்காரு, என்னுடைய உச்சரிப்பு தான் உங்கள் வசனமே புகழ் பெற்றத ஒழிய உங்கள் வசனத்தாலன்னு அவரே மறுத்திருக்காரு. அப்படி இது உலகறிந்த உண்மை அது. அதனால் வெறும் சொல்லுவாங்க இது, அதாவது ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு இமயமலை வந்து பெரிய அளவுக்கு வந்து வளர்ச்சி பெற்றிருக்க நிலையை அதை சும்மா அந்த இந்த பனி இந்த மூடு மலையாக இருக்கின்ற இது பண்ணுற திமுகன்ற இந்த சிறுகு இதெல்லாம் வந்து அதெல்லாம் எம்ஜிஆர் புகழ்ன்றது மறைக்கவே முடியாத விஷயம் அது. சரி, நான் கேட்குறேன் செய்தி துறையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தலைவர் பிறந்த நாளுக்கும் ஒரு சின்ன குறிப்பு கொடுப்பாங்க, அந்த வகையில் வந்து தலைவரை பற்றி குறிப்பு கொடுத்து அது உண்மையான குறிப்பாக இருந்தால் பரவாயில்ல, அதை போய் வரலாற்றை மறைக்கிறதுக்கு உண்டான குறிப்பு கொடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு இருட்டடி வேலை செஞ்சாங்க. அதுக்கு நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பதில் கொடுத்துட்டோம். ஆனால் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் எல்லாத்துக்கும் ட்வீட் போடுறார் இல்லையா,
ஏன் எலெக்ஷன் முன்னாடி என்ன சொன்னார், எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியப்பான்னு வாய் வாய் கிளி இருந்து பேசினார். அந்த பெரியப்பாவை பற்றி அவருடைய பிறந்தநாளில் ஒரு ட்வீட் போடுறதுக்கு ஸ்டாலினுக்கு யோகியதை உண்டா? ஒரு ட்வீட்டு வாழ்த்து 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 போட்டாரா? வாழ்த்து போடலையே. அப்போது எந்த அளவுக்கு வஞ்சகம் எண்ணம் பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு வஞ்சக புத்தி வஞ்சக எண்ணம். ஸோ வன்மம் உள்ள வன்மம், ஆனால் உதட்ட அளவில் வந்து எப்படியாவது அதிமுக ஓட்டு வாங்கலாம், நீ எப்படி தான் நடித்தாலும் சரி அதிமுக ஓட்டு சரி. எந்த காலத்துலேயும் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போல் ரெட்டலை அந்த கை என்றைக்கு அம்மா போட்ட அந்த அம்மா அப்படின்ற அந்த மந்திரத்தை தாங்கின கை வந்து என்றைக்குமே மாறவே மாறாது. இன்னைக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கியிருக்கீங்க, பேச்சுவார்த்தை எல்லாம் இறுதிக்கட்டத்தை எட்டிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க? இல்லை இப்போ விரைவில் உள்ள ஊரக விரைவில் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்க சூழ்நிலையில் கூட்டணியும் அதே போன்ற இதோ இடஒதுக்கீடு விஷயங்களோ அதுக்குன்னு கட்சி வந்து கமிட்டிகள் போடுவாங்க, அந்த கமிட்டியில் வந்து முடிவு செய்வாங்க. அது தெளிவா என்னுடைய அறிக்கையிலே கொடுத்துருக்கேன் நான், அதை தலைவரே ஒத்துக்கலாது. ஒத்துக்காம அன்னைக்கு முத்துசாமி அண்ணனும் அதே போல் டாக்டர் அண்டே இன்னைக்கு வந்து அவர் ஹெல்த் மினிஸ்டர் அன்னைக்கு போய் கேட்டு பாருங்கள், அவரை போய் பேட்டி கேளுங்க நீங்கள். அவங்க போய் வற்புறுத்தினா தான் ஒத்துக்கினார். ஒத்துக்கிட்டு திறக்கிற நேரத்தில் தலைவர் மறைஞ்சிட்டார். வந்த பிறகு ஆட்சி வருது. ஆட்சி வந்த பிறகு என்ன பண்ணார்னா, இவர் உஷாராக எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை தமிழ்நாடுன்னு போட்டார், அதான் வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது திறக்கிற கல்வெட்டு தானே இருக்காது, எவ்வளோ பெரிய புத்திசாலி பாருங்கள், திறக்கிற கல்வெட்டு தானே இருக்கும். ஆனால் அதுக்கு மூலம் யார், எதுக்கு அதுக்கு சோர்ஸ் யார், அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்போ தலைவர் பேரில் வந்து அந்த பல்கலைகள் கொண்டு வந்து சொல்லிட்டு அதுக்கு முன்னால் மறைஞ்சிட்டதுனால வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கலை. அது அந்த மாதிரி வேறு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஆ அதுக்கு சொல்கிறேன். அதாவது இல்லைங்க, எப்படி வச்சாருங்க, எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி வச்சு பாருங்கள், திமுக தலைவர் திரு கருணாநிதிக்கு கொடையை வச்சாருங்க, கொடையை வச்சார் மறந்துட்டவங்க, நீங்களாம் மறந்துருப்பீங்க நீங்களா, அதை கொடையை வச்சார். எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான புத்தி பர் திமுகவுக்கு, கீழ்த்தரமான எண்ணம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி மறைந்தவருக்கு செத்தவர் பேசக்கூடாது. கொடையை வச்சார், சின்ன கொடையை. ஆனால் அம்மா வந்து என்ன பண்ணாங்க, 91 கொடையை தூக்கி போட்டாங்க, போட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து அதை மாற்றி அமைச்சு திறந்து வச்சாங்க. திறந்து வச்சாங்களா இல்லையா, இது வரலாறு, இது சும்மா காதில் பூ சுற்ற வேணாம், வரலாறு சொல்கிறதுக்கு ஜெயக்குமார் இருக்கிறான். ஓகே.